ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போட்டு தம்பப் சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஸோ நம்ம கிரெடிட் கார்டு மூலியமாக அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் நிறைய பேர். ஸோ அந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ வந்து எந்த விதமான சார்ஜஸும் இல்லாமல் கிரெடிட் கார்டு மூலியமாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் எப்படி அனுப்புறது. ஸோ எல்லோரும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவோம், ஆனால் அவங்களுக்கு சில பேருக்கு கஷ்டத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கிரெடிட் கார்டிலேருந்து அமௌண்ட்டை எடுத்து நம்ம வேறு இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லோரும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது ஸ்வைப் மட்டும் பண்ணாமல், ஸ்கேன் மட்டும் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அமௌண்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்கு எல்லா ஆப்லேயும் 1000 ரூபாய் 2000 ரூபான்னு சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ அந்த சார்ஜஸ் இல்லாமல் எப்படி வந்து நம்ம வந்து கிரெடிட் கார்டுலேருந்து அமௌண்ட்டை வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் கீழே சொல்லிட்டுருக்கேன், லிங்க் எதுவும் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேனல் புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்க பெல் பட்டன் அப்படின் அப்போ நான் போகிற அடுத்த வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன கேட்குறாங்கன்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ இந்த ஆப்போட லிங்க் கிளியர் சொல்லியிருக்கேன். ஸோ லிங்க் தொட்டு உள்ள போனோடனே உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி என்டர் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ இதில் தான் உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ எப்படி வந்து நமக்கு வந்து அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது காசு இல்லாமல் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன்றதை நீங்களே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 99,99, ஸோ 1 லட்சம் பக்கம் நான் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ ட்ரான்ஸாக்ஷன் பண்ணியிருக்கேன் காசே சார்ஜஸே இல்லாமல். ஸோ அதுதான் நம்ம வந்து எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அமௌண்ட்டை வந்து மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் யாருக்கு அமௌண்ட் அனுப்ப போகிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பேன்னு கொடுத்தீங்கன்னா யாருக்கு அமௌண்ட் அனுப்ப போகிறீங்களோ அவங்கள வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒருத்தங்களை நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், யார் அக்கௌண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தால் சில டைம் போகாது, அதனால் உங்கள் அப்பா அமௌண்ட் அக்கௌண்ட் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ உள்ளே வந்துடும், உங்கள் யாருக்கு நீங்கள் அனுப்பணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அவங்க ஐஎஃப்எஸ்சி கோடு இங்கே என்டர் பண்ணிக்கங்க. ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் தான் இங்கே வந்துடும். ஸோ வந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி இங்கே அனுப்புகிற அமௌண்ட்டில் இங்கே இருக்குது. ஸோ எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் அனுப்புகிறோமோ அது இங்கே வந்து என்டர் பண்ணிக்கங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இது வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2% வந்து என்னென்னா 3 மணி நேரத்தில் அந்த அமௌண்ட் வந்து அந்த அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் எந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர் போயிடும். அதுக்கு சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.9% போட்டிருக்காங்க. குயிக் பே, ஸோ இன்றைக்கி அனுப்புனீங்கன்னா ஒரு 6-7 மணி நேரத்தில் போகும், அதுக்கு வந்து 2% சார்ஜ் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஷுவல் பேனு ஆப்ஷன் இருக்குது, நம்ம அதுதான் பண்ண போகிறோம். அந்த கேஷுவல் பே தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து 2% நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 3 மணி நேரத்தில் கன்னியூ கொடுத்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த கார்டிலேருந்து போனோமோ போய்க்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு சார்ஜஸ் பிடிப்பாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிளாசிக் பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த கிளாசிக் பேன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கே வந்து அந்த அமௌண்ட்டு போகாது, அடுத்த நாள் தான் உங்கள் அந்த அமௌண்ட் வந்து அந்த கிரெடிட் கார்டுலேருந்து எடுக்க போகிறோம். அந்த அடுத்த அமௌண்ட் அடுத்த நாள் தான் போகும். ஸோ எடுத்துருவாங்க, அமௌண்ட் எடுத்துருவாங்க, நான் அடுத்த நாள் தான் அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த விதமான சார்ஜஸும் இருக்காது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.89% போட்டிருக்காங்க, ஆனால் ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு பேலன்ஸ் வந்து வாலெட்லேருந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் மூலிமா நீங்கள் கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகி அடுத்த நாள் தான் போகும். ஆனால் அமௌண்ட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். மற்ற ஆப் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்பில் வந்துட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும். அது மாதிரி உங்கள்கிட்ட ரிவார்ட்ஸ் இருந்தால் ரிவார்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்துட்டு அந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸ் வந்து ஜீரோ பண்ணிடலாம். ஸோ ஜீரோ பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட்டை கம்மி பண்ணிக்கலாம். மற்ற ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா 5% 6% போடுறாங்க. இது ரொம்ப கம்மியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் இருக்குது, அதனால் நம்ம யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு இங்கே மேலே வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி கன்வீனியன்ஸ் ஃபீஸ் வந்து நமக்கு இருக்குது. இந்த கேஷ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். நிறையா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். ஸோ அந்த ரிவார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து ஏறிட்டே இருக்கும். அந்த ரிவார்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸை நீங்கள் லெஸ் பண்ணி நீங்கள் மொத்த அமௌண்ட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ 0% வந்து எந்த விதமான சார்ஜஸும் இல்லாமல் நீங்கள் கிரெடிட் கார்டுலேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து 0% வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து வேலை முடிஞ்சிடும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பார்த்திங்கன்னா நான் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், எனக்கு எந்த விதமான சார்ஜஸும் போடல. 16,000 மட்டும் தான் இருக்கிறாங்க. மற்ற ஆப்பில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாக இருக்கும். நீங்கள் அமௌண்ட் அனுப்புனீங்கன்னா அதுலேருந்து ஒரு 200-600 ரூபா வந்து சேர்த்து எடுத்து தான் அனுப்புவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு வந்து நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும். அந்த அமௌண்ட் வேஸ்ட்டாக போகாமல் இருக்கு நம்ம இந்த மூலியமாக வந்துட்டு இந்த ஆப் மூலியமாக கிரெடிட் கார்டு மூலியமாக வந்துட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டோட சிவிவி என்டர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கங்க. ஸோ ஓடிபி என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும்.
சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் இருக்குது என்னென்னு காமிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விட்டுட்டு 15ஆம் தேதி ஒரு நாள் கேப்குள்ளே உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வந்துட்டு அமௌண்ட்டை வந்து எந்த ஒரு 0% நம்ம வந்து எந்த ஒரு ஃபைனும் கட்டாமல் கேஷும் கட்டாமல் நம்ம வந்து எடுத்து. ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே சொல்லியிருக்கேன், லிங்க் தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில். இந்த வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ நம்ம சேனல் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுங்க. ஸோ நான் போகிற அடுத்த வீடியோஸ்லாம் உங்களோட வீடியோஸ்லாம் வரும். ஸோ கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ, பை.